Archana? நீ எங்க போயிட்டு இருக்க? நான் சாப்பிட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நான் உனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஷெட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். சரி. அப்போ ஷெட்டுக்கு போய் சாப்பிடலாமா? ஓகே. போலாமா? சாப்பிட வீட்டுக்கு போனீங்க, அண்ணிய கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இல்ல, நான் சாப்பிட தான் போயிட்டு இருந்தேன். எதிர்க்க சாப்பாடு எடுத்துட்டு அண்ணி வந்தாங்க. சரி, இங்கே சாப்பிடலாமே. வாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். அண்ணே, நீங்க சாப்பிடுங்கண்ணே, நாங்க கடையில போய் சாப்பிட்டு வந்துறோம். பக்கத்துல தானே? இல்ல, நீங்களும் சாப்பிடுங்க. நீங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துறோம். இருங்க. என்னன்னு நீங்க, அண்ணி சமையல் சூப்பரா இருக்கும், சாப்பிட விடாம கெடுத்து விட்டுட்டீங்க. சே, அவங்க ரெண்டு பேரும் இப்போதான் ஒன்னு சேர்ந்திருக்காங்க. ரெண்டு பேரும் தனியா இருக்கட்டும்னு உன கூட்டு வந்தேன். அதான் மேட்ரா, முன்ன பின்ன செத்து இருந்தா தானே சுடுகாடு தெரியும். நீங்க ஃபேமிலி மேன் புரிஞ்சுக்கிட்டீங்க. வாங்க. என்ன பார்த்துட்டே இருக்க? சாப்பிடு. இது என்ன வீடு நினைச்சியா? அவங்க யாராவது வந்துருப்பாங்க, நீ சாப்பிடு. நம்மளை தனியாக விட்டு போகணுங்கிறதுக்காக தான் அவங்களே வெளில போய் சாப்பிட்றாங்க. யாரும் வர மாட்டாங்க. சாப்பிடு. இப்போ சாப்பிட போறியா இல்லையா? சரி, உனக்காக ஒரே ஒரு வாய். பெருசு கொடு. அந்த 18-19 எடு. ஏண்டா எதை கேட்ட இது? நீ இந்த வேலையெல்லாம் செய்யற? ஏ, நான் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதா? நீ இந்த ஷெட்டுக்கே முதலாளி அம்மா, நியாயமா நீ தான் வேலை வாங்கணும். ஓஹோ, அப்படியா? சும்மா தொண தொடன்னு பேசிட்டு இருக்காம வேலையை பாரு. சரிங்கம்மா. எதுக்கு இதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு? சும்மா சொல்லிட்டே இருக்கிறல்ல. இல்ல, விளையாட்டுக்கு என்னாச்சு? அண்ணே, குடிப்பியா? ஐயோ, பாத்து. இடைவெளிதான் அகலாதா, இளங்குடிதான் வளையாதா, இருவிழிதான் முரசாதா, இரவுகளே நனையாதா, இருவரி ஒரு கதை இதுவரை, விடுகதை விடுகதை, விடை பெற தொடுகதை இடம் பெற, மனமே மனமே முதலில் நீ பேச.
மூணு மூணு கொடுங்க. மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு போனா செட்டிலே இருந்துட்ட போல் இருக்கு. ஆமா மாமா. பரவாயில்லையே, புருஷனுக்கு துணையா நீயும் செட்டில வேலை செய்ய ஆரம்பிச்சுட்ட போல் இருக்கு. வாழ்க்கை துணைனா இப்படிதான் இருக்கணும். புருஷன் போட்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். நீயும் வேலை கத்துக்கிட்ட மாதிரி ஆச்சு, பொழுது போன மாதிரியும் இருக்குல்ல. ஏய் பாக்கியம், பாத்தியாடிய மருமையில புருஷனுக்கு எப்படி துணையா இருக்கிறான்னு. நீ வரியா என் கூட நைட் டியூட்டிக்கு? வாழ்க்கை துணியா இருந்தா வேலைக்கு வருவேன். நீ வாழ்க்கையோட வினையாச்சே. உதவி பண்ணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போய் அங்கே உட்காரு. என்ன இது நல்ல துறை? கதவு மறுபடியும் முடிக்குது? அதான் சொன்னேன், மறுபடியும் காத்து தான் முடியும். காத்துல கதவு மட்டும்தான் மூடும், தாப்பாலுமா போடும்? ஆமால, பரவாயில்ல இருக்கட்டுமே, எப்படியும் தாப்பால் போட்டு தான். மணி 8 கூட ஆகல, அதுக்குள்ள தாப்பால் போட்டா எப்படி? முதல்ல போய் கதவை தர. இருக்கட்டுமே. இப்ப நீ கதவை திறக்க போறே இல்லையா? சரி சரி, போறோம்.
எழுந்து அங்க போய் படிப்போ. ஏமா படி, எழுந்து போ. தூங்குற பழக்கம் எந்திரி. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். நேரமாச்சு, வேலைக்கு போக வேண்டாமா? இன்னைக்கு கண்டிப்பா வேலைக்கு போகணுமா? என்னது இது, எந்திரின்னு சொல்றேன்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறேன். எதுக்கு லீவு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். முதல்ல எந்திரிச்சு போய் பல் தேய்ச்சிட்டு வா. அலுப்பா இருக்கு, இன்னைக்கு லீவ் போட்டுக்கிறேனே. வெந்நீர்ல குளிச்சா எல்லாம் சரியாயிடும். போ, போய் பல் தேய்ச்சு குளிச்சுட்டு வா போ. உடனே தோட்டுறது இல்லையா? ஏ, என்னது இது காலங்காத்தாலே? சரி, டிஃபன் சாப்பிட்டு கிளம்பு. இன்னைக்கு அவசியம் வேலைக்கு போய்தான் ஆகணுமா? ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போகணும்னு குதிப்பேன். இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், போ. என்ன பாக்குற கிளம்பு?